வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல் இன்றையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரீ டேஸ் தான் இருக்குது நம்ம குரூப் டூ எக்ஸாமுக்கு எல்லாருமே ரிலாக்ஸாக படிங்க ரிவிஷன் மட்டும் பண்ணுங்கள் எதுவும் வந்து புதுசாக எதுவும் படிக்க வேணா ஆல் த பெஸ்ட் ஓகே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த் அண்டு டுவெல்த் தமிழுக்கான டெஸ்ட்டுக்கான ஆன்சர் இதாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டெஸ்ட்டு கொஸ்டினை பிடிஎஃப் அடிவில் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் முழுமையாக எழுதிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் யாரும் டைரெக்டாக இந்த வீடியோவை பார்க்க வேணாம் ஓகே நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அந்த டெஸ்ட்டு கொஸ்டினை நம்ம பிடிஎஃப் அடிவில் டெலகிராமில் தான் ஷேர் பண்ணுறோம் இது வரைக்கும் யாரும் டெலகிராமில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் தரேன் ஓகே இன்றைக்கி வந்து ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின்கான ஆன்சர் பார்க்க போகிறோம் இந்த ஹண்ட்ரட் கொஷினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெவன்த் அண்டு டுவெல்த் தமிழ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்குது இதை மட்டுமே நீங்கள் கோத்ரூ பண்ணால் கூட போதுமானது ஓகேங்களா அதுவே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் செம்பருதி பழைமேட்டில் தலையை சாய்பான் செந்நிற பூக்காடாம் வானமெல்லாம் என்ற வரிகள் சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் எந்த கவிதை நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி நிலவு பூ அப்படிங்கிற அந்த கவிதை நூல்தான் அந்த கவிதை தான் இந்த வரி இடம்பெற்றுள்ளது ஓகே செகண்ட் கொஸ்டின் படு பசுங்கலம் என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி நச்சினையில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது ஓகே தேர்ட் கொஸ்டின் சங்க இலக்கிய மொழியின் அடையாளமாக உள்ள பண்பான தொகைநிலை பற்றி தொல்காப்பியத்தின் எந்த பிரிவு வந்து கூறுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி எச்சவியல் அப்படிங்கிற அந்த ஒரு பிரிவு தான் தொகைநிலை பற்றி சொல்லுது ஓகே ஃபோர்த்து கொஸ்டின் பரளிசூர் நெல்லையப்பர் பாரதியாரை விட எத்தனை ஆண்டுகள் இளையவர் ஆவார் அப்படின்னா ஆப்ஷன் பி ஏழு ஆண்டுகள் இளையவர் ஓகேங்களா இந்த பரளிசூர் நெல்லையப்பரை பாரதி என்ன சொல்லுவார் அப்படின்னா தம்பி அப்படின்னு தான் சொல்லுவார் ஓகே ஃபிஃப்த்து கொஸ்டின் கீழ்கண்ட எழுத்துக்களில் எந்த எழுத்து சொல்லின் தொடக்கமாக மட்டுமே வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி நகரம் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா நகர எழுத்துல வர்றது தான் உதாரணம் பார்த்தீங்கன்னா நண்டு நாடகம் நாம் ஓகேங்களா இந்த மாதிரி நாடகம் இந்த மாதிரியான எழுத்துக்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாங்கிறது சொல்லோட முதல்ல வரும் மற்ற எதுவுமே பார்த்திங்க அப்படின்னா மித்த மூணு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எதுவுமே சொல்லோட முதல்ல வராது ஓகே சிக்ஸ்த்து கொஸ்டின் தமிழில் திணை பாகுபாடு டேஸ் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பொருட்குறிப்பு அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது ஓகே செவன்த் கொஷின் எந்த வழக்கில் அக்ரினை முடிவை பெற்று வருவதே பேச்சு வழக்காக உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ சாரி அக்ரினை முடிவு பெற்று வருவதே பேச்சு வழ பெரு வழக்காக உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பேச்சு வழக்கில் தான் வந்து அக்ரினை முடிவு பெற்று வருவதே வழக்காக உள்ளது ஓகே எயித்து கொஷின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று தொலைதூர வெளிச்சம் கசக்கும் இளமை கனல் பூக்கள் உள்ளிட்ட புதினங்களையும் எழுதியுள்ளார் உத்தமச்சோழன் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு அவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா தொலைதூர புதினம் கரெக்ட் கசக்கும் இளமை வராது இனிமை ஓகேங்களா கசக்கும் இனிமை கனல் பூக்கள் உள்ளிட்ட புதினங்களையும் எழுதியிருக்காரு உத்தமச்சோழன் அவர்கள் ஓகே அடுத்து வந்து கூற்று இரண்டு இந்த உத்தம சோழன் அவருடைய இயற்பேர் என்ன அப்படின்னா செல்வராஜ் அதுதான் அவர் எழுதிய முதல் கல் என்னும் கதை பாடம் தஞ்சை சிறுகதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி அப்போ இந்த எயித்து கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அதாவது கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு சரி அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர் ஓகே நைன்த்து கொஸ்டின் எத்தனை விழுக்காடு மக்கள் தண்ணீர் பற்றாக்குறையால் வாழ்ந்து வருகிறார்கள் அப்படின்னா ஆப்ஷன் பி நாற்பது விழுக்காடு மக்கள் தண்ணீர் பற்றாக்குறையால் வாழ்ந்து வர்றாங்க ஓகே டென்த்து கொஸ்டின் குடும்பம் என்ற சொல் முதல் முதலில் எந்த நூலில் வந்து இடப்பெறுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி திருக்குறளில் தான் இந்த குடும்பம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் வந்து இடம்பெறுது ஓகே லெவன்த்து கொஸ்டின் மனை உரை மகளிருக்கு ஆடவர் உயிரே என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ குறுந்தொகையில் தான் இடம் பெற்றுள்ளது டுவெல்த் கொஷின் மஸ்னவி என்ற நூல் எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னா ஆப்ஷன் டி இருபத்தஞ்சாயிரத்தி அறநூறு பாடல்களை கொண்ட நூல் ஓகேங்களா அதாவது இந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஜலாலுதீன் ரூமி அவர்கள் இவர் வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஏழாம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் பிறக்கிறாரு பாரசீகத்தோட ஒரு மிகச்சிறந்த கவிஞர்களில் ஒருவர் தான் இந்த ஜலாலுதீன் ரூமி அவர்கள் ஓகே தேர்ட்டீன் கொஸ்டின் பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி நாலு மூணு ஒன்று ரெண்டு அதுதான் இதற்கான ஆன்சர் அவல் அப்படின்னா அல்லல் அப்படின்னு வரும் அதே அவர் அப்படின்னா அல்லர் அப்படின்னு வரும் நாய் ஓகேங்களா சிங்குலராக இருக்குது ஒருமையில் வருது அப்படின்னா அன்று அப்படின்னு வரும் நாய்கள் அப்படின்னு பண்மையில் வந்தால் அல்ல அப்படின்னு வரும் ஓகேங்களா ஆப்ஷன் சீதா இதற்கான ஆன்சர் ஓகே ஃபோர்டீன் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் தவறாக பொருதியுள்ளதை தேர்க இதில் தவறாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னா ஆப்ஷன் டி அசாராப்பியாசம் அப்படிங்கிறது எண் பயிற்சி அப்படின்னு போட்டிருக்காங்களா இது வந்து தவறானது இந்த அசாராப்பியாசம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எழுத்து பயிற்சி என் பயிற்சி வராது ஓகேங்களா ஓகே அப்போ மற்ற மூன்றுமே சரியாகத்தான் பொருந்தியுள்ளது இந்த வித்தியாரம்பம் அப்படிங்கிறது கல்வி தொடக்கம் வித்தியாபியாசம் அப்படிங்கிறது கல்வி பயிற்சி உபாத்தியாயர் அப்படின்னா ஆசிரியர் இதெல்லாம் சரியாக பொருந்தியுள்ளது ஓகே ஃபிஃப்டீன் கொஷ்டின் கீழ்கண்டவற்றில் சுரதா அவர்கள் பெறாத விருது எது அப்படிங்கிறது இதில் பெறாத விருது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தஞ்சை பல்கலைக்கழகத்தோட தமிழன்னை விருது அவர் பெறலை மற்ற மூன்று விருதுகளுமே அவர் வந்து பெற்றிருக்கார் ஓகேங்களா ஓகே இந்த சுரதாவோட இயற்பெயர் என்ன அப்படின்னா ராசகோபாலன் அதுதான் அவருடைய இயற்பெயர் இந்த சுரதா அப்படிங்கிற அந்த புனைப்பெயரில் பார்த்தீங்க அப்படின்னா ம மரபு அவர் வந்து எழுதியிருப்பார் ஓகே சிக்ஸ்டீன் கொஸ்டின் களி வெண்பா என்பது என்னா ஆப்ஷன் ஏ பதிமூன்று அடி முதல் அதற்கு மேற்பட்ட அடிகள் வரைக்கும் இருக்கிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா களிவெண்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகே செவன்டீன் கொஸ்டின் தோழி என்ற சொல்லை அசை பிரித்து வந்தால் வரும் வாய்ப்பாடு என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தேமா ஓகே எயிட்டீன் கொஸ்டின் நாராசம் என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ அதாவது இரட்டை துளையுள்ள ஏடுகளில் ஒரு துளையில் செப்பு கம்பி அல்லது மூங்கில் குச்சியை செருகி கட்டுவது தான் என்ன சொல்லுவாங்க அப்புடின்னா நாராசம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகே நைன்டீன் கொஸ்டின் கோவை பல மூக்கும் பாசி மணி கண்ணும் என்ற பாடலின் எந்த வகை படிமம் பயின்று வருகிறது அப்படின்னா ஆப்ஷன் சி மெய் படிமம் தான் வந்து பயின்று வருகிறது ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து டுவெண்ட்டி கொஸ்டின் காலை இளம்பையில் நன்றாக மேய தும்பறுத்து துள்ளி வரும் புதுவையில் என்ற கவிதையில் பயின்று வரும் படிமம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி வினை படிமம் தான் வந்து பயின்று வருது ஓகே டுவெண்ட்டி ஒன் கொஸ்டின் மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஆகியவை எந்த வகை நூல்கள் ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் டி உரைநடை நூல்கள் ஓகேங்களா இந்த நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னா வள்ளலார் அவர்கள் இவர் எழுதிய இன்னொரு நூல் என்ன அப்படின்னா திருவருப்பா அது ஆறு திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது ஓகே டுவெண்ட்டி டூ கொஸ்டின் கல்லூரி அது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி நாலு மூணு ஒன்று ரெண்டு அதுதான் இதற்கான ஆன்சர் சென்னை கோட்டை கல்லூரி ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு கிறிஸ்துவ கல்லூரி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பிரசிடென்சி பள்ளி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதாம் ஆண்டு ராணிமேரி கல் கல்லூரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது ஓகே டுவெண்ட்டி த்ரீ கொஸ்டின் யாருடைய காலம் சென்னையின் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி தாமஸ் பிட் அவருடைய ஆட்சிக்காலம்தான் ஓகே டுவெண்ட்டி ஃபோர் கொஸ்டின் எட்டு தொகை நூல்களில் அகமும் புறமும் கலந்த நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி பரிபாடல் ஓகேங்களா ஓகே இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த புறம் சார்ந்த நூல்கள் என்னென்ன அப்படின்னா புறநானூறு பதிற்று பத்து ஓகேங்களா புறநானூறு பதில் பார்த்துருந்தா புறம் சார்ந்த நூல்கள் அகமும் புறமும் சேர்ந்தது பரிபாடல் இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த எட்டு தொகை நூல்கள்லே அகம் சார்ந்த நூல்கள் என்னென்ன வரும் அப்படின்னா நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு அகநானூறு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா களித்தொகை இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அகம் சார்ந்த நூல்கள் எட்டு தொகை நூல்களில் ஓகே அடுத்து வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் பிறனில் விளைவர் கிளையொடும் கெடுப்ப என்பது எந்த நூலின் பாவிகம் ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கம்பராமாயணத்தோட பாவிகம் ஓகேங்களா இந்த பாவிகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த நூல் சொல்லக்கூடிய மெயின் தீம் ஓகேங்களா மையக்கருத்து அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த நூலுக்கு அதுதான் தமிழில் பாவிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே டுவெண்ட்டி சிக்ஸ் கொஸ்டின் விசி கணேசனுக்கு சிவாஜி கணேசன் என்று பெயரிட்டவர் யார் அதாவது நடிகருக்கு நடிகர் சிவாஜி கணேசன் இருக்கார்ல அவருக்கு சிவாஜி கணேசன் அப்படின்னு பெயரிட்டவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி தந்தை பெரியார் அவர்கள்தான் ஓகே டுவெண்ட்டி செவன் கொஸ்டின் பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி நாலு மூணு ரெண்டு ஒன்று அதுதான் இதற்கான ஆன்சர் இழிவரல் அப்படின்னா சிறுமை அப்படிங்கிற பொருள் தரும் மருட்கை அப்படின்னா வியப்பு அப்படிங்கிற பொருள் தரும் வெகுளி அப்படிங்கிற அந்த ஒரு சொல் பார்த்தீங்க அப்படின்னா சினம் அப்படிங்கிற பொருள் தரும் உவகை அப்படின்னா மகிழ்ச்சி அப்படிங்கிற பொருள் தரும் ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர் டுவெண்ட்டி எயிட் கொஸ்டின் நாம் கடற்கரையில் நின்று கடலை பார்க்கிறோம் என வைத்து கொள்வோம் நம் கண்கள் தாமாகவே அகண்ட கோணத்தை தேர்வு செய்து கொள்கின்றன இக்காட்சி என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி மீசெய்மை காட்சி துணிப்பு ஓகே டுவெண்ட்டி நைன் கொஸ்டின் வாக்கு மூலம் சுருதி உள்ளிட்ட கவிதை தொகுதிகளை எழுதியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ நகுலன் அவர்கள்தான் ஓகேங்களா ஓகே இவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாக்கு மூலம் சுரு சுருதி அது மட்டும் இல்லாமல் மூன்று ஐந்து அந்த நூலை எழுதியிருப்பார் அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடியாகும் கண்கள் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை வந்து எழுதியிருப்பார் அதே போலவே நாய்கள் அப்படிங்கிற அந்த கவிதைகளையும் வந்து எழுதியிருப்பார் ஓகேங்களா வாக்கு மூலம் சுருதி மூன்று ஐந்து கண்ணாடியாகும் கண்கள் நாய்கள் இந்த மாதிரியான கவிதை தொகுதிகளை எழுதியவர் நகுலன் அவர்கள் ஓகே தேர்ட்டி கொஸ்டின் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராக பெறின் என்ற திருக்குறளில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி சொற்பொருள் பின்வரு நிலை அணி ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து டுவென் தேர்ட்டி ஒன் கொஸ்டின் தொல்காப்பிய பொருளதிகார அகத்தினையல் புறத்தினையல் மெய்ப்பாட்டியல் ஆகியவற்றுக்கு உரை எழுதியுள்ளவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி சோமசுந்தர பாரதியார் அவர்கள்தான் அடுத்து வந்து தேர்ட்டி டூ கொஸ்டின் பலர் துஞ்சவும் தான் துஞ்சான் உலகு காக்கும் உயர்கொள்கை என்ற புறநானூற்று பாடலில் குறிப்பிடப்படும் மன்னன் யார் அப்புடின்னா ஆப்ஷன் பி அதாவது நலங்கில்லி அவர்கள்தான் ஓகேங்களா ஓகே இந்த நலங்கில்லியை பற்றி சொன்னவர் யார் அப்படின்னா கோவூர் கிளார் அவர்கள் தான் சொல்லியிருப்பார் அதாவது இந்த பாடலோட அர்த்தம் என்ன அப்புடின்னா மன்னர் வந்து நடுஜாமத்தில் வந்து தூங்காமல் நாட்டை பற்றிய அந்த விஷயங்களுக்காக அவர் வந்து உறக்கம் கலைத்து நாட்டை எப்படி மேம்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி செயல்பட்டுக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் இந்த பாடல் வரிகள் இந்த பாடல் வரிகள் எதில் இடம் பெற்றுள்ளது அப்படின்னா புறநானுற்றில் இடம்பெற்றுள்ளது ஓகே தேர்ட்டி த்ரீ கொஸ்டின் வான்முகத்த நீர்மலை பொழியவும் மழை மொழிந்த நீர் கடல் பரப்பவும் என்ற வரிகள் எந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி பட்டினப்பாளையில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது அடுத்து வந்து தேர்ட்டி ஃபோர் கொஷின் வே இறையன்பு எழுதிய வாய்க்கால் மீன்கள் என்ற கவிதை நூல் எந்த ஆண்டு தமிழ் வளர்ச்சி துறையின் சிறந்த நூலுக்கான பரிசை பெற்றது அப்படின்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு ஓகே தேர்ட்டி ஃபைவ் கொஷின் பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி நாலு ஒன்று ரெண்டு மூணு அதுதான் அதாவது செரு அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கான பொருள் வயல் யாத்து அப்படின்னா சேத்துங்கிற பொருள் தரும் நந்தும் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் தலைக்கும் அப்படிங்கிற பொருள் தரும் கல் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் பார்த்தீங்கன்னா குறிப்பு அப்படிங்கிற பொருள் தரும் ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர் ஓகே தேர்ட்டி சிக்ஸ் கொஸ்டின் புதுமை பித்தன் எழுதிய சாப விமோசனம் என்ற கதை எதை சான்றாக வைத்து எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி ராமாயணத்தை சான்றாக வைத்து எழுதப்பட்டுள்ளது இந்த அதாவது ராமாயணத்தில் வரக்கூடிய அகலிகை அப்படிங்கிற அந்த ஒரு கதாபாத்திரத்தை வச்சு தான் புதுமை பித்தன் அவர்கள் சாப விமோசனம் அப்படிங்கிற அந்த ஒரு கதையை வந்து எழுதியிருப்பார் ஓகே தேர்ட்டி செவன் கொஸ்டின் பொறுத்துகை இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி மூணு ஒன்று நாலு ரெண்டு அதுதான் இதற்கான ஆன்சர் பெண் அப்படிங்கிறவங்க விளக்குக்கு குறியீடாக சொல்லப்படுறாங்க புறா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சமாதானத்துக்கு குறியீடு தராசு அப்படிங்கிறது நீதிக்கான குறியீடு சிங்கம் அப்படிங்கிறது வீரத்துக்கான குறியீடு ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர் ஓகே தேர்ட்டி எயிட் கொஸ்டின் உரு புளி உரு ஏய்ப்ப பூத்த வேங்கையை கருவு கொண்டு அதன் முதல் என்ற வரியில் தலைவியுடனான திருமணத்தை தோழி வலியுறுத்தியதை விரும்பாத தலைவன் அக்கூற்றை மறுத்ததற்கு எது குறியீடு ஆகிறது அப்படின்னா ஆப்ஷன் டி யானை வேங்கை மரத்தை குத்தியது குறியீடாக மாறுது ஓகே தேர்ட்டி நைன் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று சாந்தா தத் திசை என்ற மொழிபெயர்ப்பு இதழின் ஆசிரியராக உள்ளார் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு ஓகேங்களா அதாவது சாந்தா தத் அவர்கள் திசையெட்டும் என்ற மொழிபெயர்ப்பு இதழோட ஆசிரியர் குழுவில் உள்ளார் ஆசிரியராக இல்லை அவரோட ஆசிரியர் வந்து குழுவில் தான் இருக்கிறார் ஓகே கூற்று இரண்டு தவறுகள் தற்போது ஹைதராபாத்தில் வசித்து வருகிறார் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகேங்களா ஓகே அப்ப தேர்ட்டி நைன் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு சரி அப்படிங்குறதா இதற்கான ஆன்சர் ஓகே ஃபார்ட்டி கொஸ்டின் முன்னுடை கலைந்து ஒரு முறுக்கு அலர்ந்தன செந்நிற அங்கை மேல் திகழ சேர்த்தினர் என்ற வரிகள் எந்த பருவத்தில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ குமார பருவத்தில் தான் வந்து இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது ஓகேங்களா அது என்ன படலத்தில் இடம்பெற்றிருக்கு அப்புடின்னா ரட்சணிய சரித படலம் அப்படிங்கிறதுல வந்து இடம்பெற்றுள்ளது ஓகேங்களா ஹெச்ஏ கிருட்டினப்பிள்ளை அவர்கள் தான் இதை வந்து எழுதியிருப்பார் ஓகே அடுத்து வந்து ஃபார்ட்டி ஒன் கொஸ்டின் சிறுபான்ற்று படையை இயற்றியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அதாவது நல்லூர் நத்தத்தனார் அவர்கள் தான் சிறுபான்ற்று படையை வந்து ஏற்றிருப்பார் ஓகேங்களா இது எத்தனை அடிகளை கொண்டுள்ளது அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்பது அடிகளை கொண்டுள்ள நூல் சிறுபானாற்று படை அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூலோட பாட்டுடை தலைவர் நாட்டு மன்னனான நல்லிய கோடன் அவர்கள்தான் இந்த நூலோட பாட்டுடை தலைவன் ஓகே அடுத்து வந்து ஃபார்ட்டி டூ கொஸ்டின் ஏருடை இளநிறை வேறு புலம் பரப்பி புலம்பெயர் புலம்போடு கலங்கி கோடல் என்ற வரிகள் எந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி நெடுநெல் வாடையில் தான் இந்த வரிகள் வந்து இடம் பெற்றுள்ளது இந்த நெடுநெல் வாடை பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தெட்டு அடிகளை கொண்டுள்ளது ஒரு நூல் இந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னா நக்கீரர் ஓகேங்களா மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் அவர்கள் இந்த நூலோட பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் அவர்கள் தான் ஓகேங்களா ஓகே இந்த நெடுநெல்வாடை அப்படிங்கிறது இரண்டு பொருள் தரும்படி கூறப்பட்டுள்ளது ஓகே ஃபார்ட்டி ந ஃபார்ட்டி த்ரீ கொஸ்டின் நடு ஆதி அந்தத்து அடைதரு பாதத்து என்ற விதிப்படி வரும் ஆசிரியப்பா எது அப்படின்னா ஆப்ஷன் பி அடிமறி மண்டில ஆசிரியப்பா ஓகே அடுத்து ஃபார்ட்டி ஃபோர் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் நேரசை பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அப்படிங்கிறது இதில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ குரில் நெடில் இணைந்து வருதல் அதுதான் இது பார்த்திங்க அப்படின்னா அசைக்கு உண்டானது ஓகேங்களா நேரசைக்கு வந்து நெடில் தனித்து வருதல் குரில் ஒற்றுடன் வருதல் குறில் தனித்து வருதல் அப்புறம் நெடில் ஒற்றுடன் வருதல் இதெல்லாமே நேரசைக்கு வரும் ஓகே ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின் ஊடலும் ஊடல் நிமித்தமும் என்பது எந்த நிலத்துக்குரிய உரிப்பொருள் ஆகும் அப்புடின்னா ஆப்ஷன் சி மருத நிலத்துக்குரிய உரிப்பொருள் ஓகேங்களா ஓகே இருத்தலும் இருத்தல் நிமித்தலும் பார்த்தீங்க அப்படின்னா காத்திருத்தலை பற்றி சொல்லக்கூடியது முல்லை நிலத்துக்குரியது ஃபார்ட்டி சிக்ஸ் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று ஆங்கிலேய கடற்படையில் பணியாற்றிய சாமுவேல் பெப்பிசு முதலாம் சார்லஸ் மன்னர் காலத்து நிகழ்வுகளை ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது முதல் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒம்போது வரைக்கும் நாட்குறிப்பாக பதிவு செய்துள்ளார் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு அந்த பெப்பிசு சாமுவேல் பெப்பிசு பார்த்தீங்கன்னா முதலாம் சார் சார்லஸ் கிடையாது ரெண்டாம் சார்லஸ் மன்னர் காலத்து நிகழ்வுகளை தான் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபதுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது வரைக்கும் நாட்குறிப்பாக பதிவு செஞ்சிருப்பாரு ஓகேங்களா ஓகே இந்த சாமுவேல் பெப்பிசை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகே அடுத்து கூற்று இரண்டு இவரை போலவே ஆனந்தரங்கரும் ஆறு ஒன்பது ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு முதல் பதினொன்று ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று வரை நாட்குறிப்பு எழுதியுள்ளார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி ஓகேங்களா ஓகே அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபார்ட்டி சிக்ஸ்க்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர் ஓகேங்களா ஓகே இந்த ஆனதரங்கிற என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவின் பெப்பிசு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து ஃபார்ட்டி செவன் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் பி எழுவது காசு ஒரு பணம் அப்படிங்கிறது தவறானது ஓகேங்களா அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை காசு ஒரு பணம் வரும் அப்புடின்னா அறுபது காசு வந்து ஒரு பணம் ஓகே அடுத்து ஃபார்ட்டி எயிட் கொஸ்டின் அவர்கள் மூளையில் விதையைப் போல் தூவப்பட வேண்டிய அறிவு ஆணியைப் போல் அறையப்படுகின்றது என்ற வரிகளில் எது பயின்று வருகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி வினை ஓமை வந்து பயின்று வருது ஃபார்ட்டி நைன் பெண்களுக்காக எந்த இதழில் குரல் வெண்பா ஒன்றை எழுதியுள்ளார் பாரதியார் அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ சக்கரவர்த்தினி இதழில் தான் பெண்களுக்காக குரல் ஒன் வெண்பா ஒன்று பாரதியார் அவர் எழுதியிருக்கார் ஓகே ஃபிஃப்டி கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று வினை மெய் போன்ற அடிப்படையில் உள்ளுரை தோன்றும் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்திங்க அப்படின்னா தவறானது ஓகேங்களா உள்ளுரை எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா வினை பயன் ஓகேங்களா இந்த இரண்டை பேஸ் பண்ணி தான் உள்ளுரை அப்படிங்கிறது தோன்றும் ஓகே கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு பார்த்திங்க அப்படின்னா உள்ளுரை குறியீடுகளை கொண்டு உருவாக்கப்படும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி அப்போ இந்த ஃபிஃப்டி கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர் ஓகே ஃபிஃப்டி ஒன் கொஸ்டின் ஒழுங்கு நீர் நுணங்கரல் போல பொழுது மருத்து உண்ணும் சிறு மருது என்ற வரிகள் எந்த திணையில வந்து இடம் பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி பாலை திணையில்தான் இந்த வரிகள் வந்து இடம் பெற்றுள்ளது ஓகே அடுத்து வந்து ஃபிஃப்டி டூ கொஷின் கல்வி அழகே அழகு என்ற வரிகள் எந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி நாளடியாரில் தான் வந்து இடம் பெற்றுள்ளது ஓகேங்களா ஓகே இதே திருமந்திரம் பார்த்திங்க அப்படின்னா துணையாய் வருவது தூய நற்கல்வி அப்படின்னு வந்து கல்வியோட சிறப்பை வந்து சொல்லியிருக்கும் ஓகே அடுத்து வந்து ஃபிஃப்டி த்ரீ கொஸ்டின் விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிளவ என்ற வரிகள் எந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி திருமுருகாற்று படையில தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது ஓகே ஃபிஃப்டி ஃபோர் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் தவறாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னா ஆப்ஷன் சி கொண்டாதோரா அப்படிங்கிறது கருநாடகம் அப்படிங்கிறத தவறாக பொருந்தியுள்ளது இந்த கொண்டாதோரா அப்படிங்கிறது எது வரும் அப்புடின்னா ஆந்திரா ஓகேங்களா அங்கே இருக்கக்கூடிய பல இட பல கு இன அதாவது பழங்குடியினரோட அந்த சிறப்பாக சொல்லுது ஓகே அடுத்து வந்து ஃபிஃப்டி ஃபைவ் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று சந்திரோதயம் தினமணி ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராக பணியாற்றியுள்ளார் சீசு செல்லப்பா அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு ஓகேங்களா அதாவது சந்திரோதயம் தினமணி ஆகிய இதழ்களில் என்னவா பணியாற்றியிருப்பார் அப்படின்னா சீசு செல்லப்பா உதவி ஆசிரியராக பணியாற்றியிருப்பார் ஓகே கூற்று இரண்டு இவருடைய படைப்புகள் குறிப்பிடத்தக்க படைப்புகள் என்னென்ன அப்படின்னா வாடிவாசல் சுதந்திர தாகம் ஜீவனாம்சம் பிஎஸ் ராமையாவின் இலக்கிய பாணி தமிழ் சிறுகதை பிறக்கிறது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு ஓகேங்களா அதாவது வாடிவாசல் சுதந்திரதாகம் ஜீவனாம்சம் பிஎஸ் ராமியாவின் சிறுகதை பாணி ஓகேங்களா இலக்கிய பாணி வராது சிறுகதை பாணி அப்படிங்கிற அந்த ஒரு நூல் எழுதியிருப்பார் அதற்கடுத்து தமிழ் சிறுகதை பிறக்கிறது அப்படிங்கிற நூலையும் எழுதியிருக்கார் இப்போ இரண்டு கூற்றுகளுமே தவறு அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று ஒன்றுக்கமாக ரெண்டு தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர் ஓகே ஃபிஃப்டி சிக்ஸ் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிகளில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் சி என் அப்படிங்கிறது தான் ஓகே இந்த ஐஇ ஆய்இ இது எல்லாமே பார்த்திங்கன்னா முன்னிலை உரிமை வினைமுற்றுகளை வரக்கூடியது ஃபிஃப்டி செவன் கொஸ்டின் நன்று நன்றெனும் மாக்களோடு இன்று பெரிதும் என்னும் ஆங்கனத்தவையே என்ற வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி வெள்ளி வீதியார் அவர்கள்தான் இந்த வெள்ளி வீதியார் அப்படின்னா பெண்பார் புலவர் இவர் தொகை பாடல்களை பதிமூணு பாடல்களை வந்து பாடியிருக்கார் ஓகே ஃபிஃப்டி எயிட் கொஸ்டின் கொன்றை சூடு என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக ஆப்ஷன் ஏ இரண்டாம் வேற்றுமை தொகை ஓகேங்களா ஒன்றைன்னு வருது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ வரும் ஓகேங்களா அதனால் வந்து ஐ வர்றதுனால இது இரண்டாம் வேற்றுமை தொகை ஃபிஃப்டி நைன் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று வேலூர் மாவட்டம் பெரணாம்பட்டை சேர்ந்த அழகிய பெரியவனின் இயற்பெயர் அரவிந்தன் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி கூற்று இரண்டு புதினம் சிறுகதை கவிதை கட்டுரை போன்ற படைப்பு தளங்களில் இயங்கியவர் அழகிய பெரியவன் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான் அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்றுக்கம்மா ரெண்டு சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர் ஓகே சிக்ஸ்டி கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் தவறாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னா ஆப்ஷன் சி மருதம் அம்மூவனார் அப்படிங்கிறதா தவறாக பொருந்தியுள்ளது அதாவது ஐங்குறு நூறு பாடல்களை வந்து ஐந்து திணைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அந்த ஐந்து திணைகளை பாடியவங்களை தான் நம்ம கொடுத்து கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மருத நிலம் பார்த்திங்க அப்படின்னா பாடியவர் யார் அப்படின்னா ஓரம் போகியார் அவர்கள் ஓகேங்களா அப்போ இந்த நெய் அம்முவனார் அப்படிங்கிறவர் வந்து நெய்தல் திணை பாடல்களை பாடியவர் தான் அம்முவனார் அவர்கள் ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து சிக்ஸ்டி ஒன் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் முற்று அற்று ஒரோ வழி என்ற விதி பயின்று வரும் சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் டி வரவறிந்தான் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா அதாவது பார்த்திங்க அப்படின்னா இதை பிரித்து எழுதணும் அப்படின்னா வரவு கூட்டல் அறிந்தான் அப்படின்னு வரும் ஓகே இதுல பார்த்தீங்க அப்படின்னா ஊ அப்படின்னு இருக்குங்களா இந்த வந்து இவ்வு கூட்டல் ஊ அப்படின்னு வரும் இதுல பார்த்திங்க அப்படின்னா இந்த முற்று அற்றோ வழி அப்படிங்கிற அந்த விதிப்படி இந்த ஊ வந்து போகும் ஓகேங்களா போயிட்டு இந்த இவ்வும் ஆவ சேர்ந்து வானு மாதிரி வரவறிந்தான் அப்படின்னு வரும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற அந்த விதிப்படி இந்த இவ்வோ ஆவும் சேர்ந்து வரவறிந்தான் அப்படின்னு வந்து வரும் ஓகே சிக்ஸ்டி டூ கொஷின் மூதூர் என்ற சொல்லின் கீழ்கண்ட எந்த விதி பயின்று வருகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி ஆதி நீடல் அப்படிங்கிற அந்த விதிதான் பயின்று வருது ஓகேங்களா மூதூரை பிரிங்க முதுமை கூட்டல் ஊர் அப்படின்னு வந்து வரும் ஓகே இதுல பாத்தீங்க அப்படின்னா முதுமை கூட்டல் ஊர்ல மை ஈர்ப்பு போதல் அப்படிங்கிற அந்த விதிப்படி மை போயிரும் அப்புறம் முது கூட்டல் ஊர்ன்னு வரும் அதில் வந்து ஆதி நீடல் அப்படிங்கிற அந்த விதிப்படி மூது கூட்டல் ஊர் அப்படின்னு வந்து வரும் ஓகேங்களா ஓகே அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூது கூட்டல் ஊர் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய தூ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உயிர்வரின் உக்குரல் வெய் விட்டு ஓடும் அப்படிங்கிற அந்த விதிப்படி இந்த ஊ போயிரும் அப்போ இந்த இத்தும் ஊவும் சேர்ந்து அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற அந்த விதிப்படி சேர்ந்து மூதூர் அப்படின்னு வந்து மாறும் ஓகே ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர் ஆதி நீடல் சிக்ஸ்டி த்ரீ கொஸ்டின் வம்ச விருத்தி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக தமிழ்நாடு அரசின் முதல் பரிசினை ஆ முத்துலிங்கம் அவர்கள் பெற்ற ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஓகேங்களா இவர் எழுதிய நூல்கள் பார்த்தீங்கன்னா அக்கா மகாராஜாவின் வண்டி திகட சக்கரம் இந்த மாதிரியான சிறுகதை தொகுப்புகளை வந்து இவர் எழுதியிருக்கார் ஓகே சிக்ஸ்டி ஃபோர் கொஸ்டின் கனடாவில் மட்டும் எத்தனை லட்சம் தமிழர்கள் வாழ்கிறார்கள் என கணக்கெடுப்பு சொல்கிறது அப்படின்னா ஆப்ஷன் டி மூன்று லட்சம் தமிழர்கள் வாழ்கிறாங்க ஓகேங்களா உலகம் எங்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழர்கள் வந்து எட்டு கோடி பேர் வாழ்கிறாங்க அதில் கனடாவில் மட்டும் மூன்று லட்சம் தமிழர்கள் வாழ்வதாக கணக்கெடுப்பு சொல்லுது ஓகே சிக்ஸ்டி ஃபைவ் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று வால்ட்டு விட்மேன் அமெரிக்காவை சேர்ந்தவர் ஆவார் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே கூற்று இரண்டு இவருடைய புள்ளின் நீர்த்துளிகள் என்ற இதழ் என்ற நூல் புகழ் பெற்றது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு அவருடைய உலக புகழ் பெற்ற நூல் என்ன அப்புடின்னா புள்ளின் இதழ்கள் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் தான் உலக புகழ் பெற்றது ஓகே அப்போ இந்த சிக்ஸ்டி ஃபைவ் கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர் ஓகே சிக்ஸ்டி சிக்ஸ் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் நன்னூலில் எழுத்ததிகாரத்தில் இடம்பெறாத பகுதி எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ மெய் முதல் புனரியல் அதுதான் வந்து இடம்பெறலை ஓகேங்களா மற்ற மூன்றுமே வந்து இடம்பெற்றிருக்கு சிக்ஸ்டி செவன் கொஸ்டின் மொழி இறுதி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் பி இருபத்தி நான்கு ஆகும் அடுத்து வந்து ட்வெண்ட்டி சிக்ஸ்டி எயிட் கொஸ்டின் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூத்தி பதினைந்தாம் ஆண்டு ஓகே சிக்ஸ்டி நைன் கொஸ்டின் மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது இந்த வழிகள் வந்து இடம்பெறும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி இனியவை நாப்பது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செவன்டி கொஸ்டின் நாட்கரணங்கள் எனப்படுவது எதை குறிக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதை குறிக்கக்கூடியதான் நாட்கரணங்கள் அப்படிங்கிறது ஓகே செவன்டி ஒன் கொஸ்டின் கால்டுவெல் பிறந்த நாடு எது அப்படின்னா ஆப்ஷன் சி அயர்லாந்தில் தான் அவர் வந்து பிறந்திருக்கார் செவன்டி டூ கொஸ்டின் நான்கு புறங்களிலும் நான்கு கோபுரங்கள் எழுப்ப பெறும் மரபு எந்த மன்னரின் காலத்திலிருந்து தொடங்கியது அப்படின்னா ஆப்ஷன் வி அதாவது இரண்டாம் குலோத்துங்க சோழன் அந்த மன்னன் காலத்திலிருந்து தொடங்கியது ஓகே செவன்டி த்ரீ கொஸ்டின் நாம் கீழ்கண்ட எந்த மூன்று தலங்கள் இயங்கினார் அப்படின்னா ஆப்ஷன் டி கவிதை கட்டுரை மொழிபெயர்ப்பு ஆகிய தளங்களில் வந்து இயங்குறாரு இந்த ஆத்மநாமா அவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா மதுசூதனன் அப்படிங்கிறதா அவருடைய இயற்பெயர் லா அப்படிங்கிற அந்த ஒரு சிற்றிதழில் நடத்தியிருக்காரு காகிதத்தில் ஒரு கோடு அப்படிங்கிறது இவருடைய ஒரு முக்கியமான ஒரு நூல் ஓகே அடுத்து வந்து செவன்டி ஃபோர் கொஸ்டின் சாலல் என்ற வடிவத்தை பயன்படுத்திய ஆழ்வார் யார் அப்புடின்னா ஆப்ஷன் சி திருமங்கை ஆழ்வார் அவர்கள்தான் பயன்படுத்தியிருக்கார் ஓகே செவன்டி ஃபைவ் கொஸ்டின் பிங்கள நிகண்டு எனும் நூலில் எத்தனை பண்கள் காணப்படுகின்றன அப்படின்னா பி நூத்தி மூணு பண்கள் வந்து காணப்படுகின்றன மூலக்கூறு என்ற சொல் கீழ்கண்ட எந்த விதிப்படி வருகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி புது படைத்தல் அப்படிங்கிற அந்த விதிப்படிதான் வருது செவன்டி செவன் கொஸ்டின் தோழர் ஜீவானந்தம் பற்றிய கட்டுரை தாமரை இதழில் எந்த ஆண்டு வெளியானது அப்படின்னா ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு வெளியானது செவன்டி எயிட் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று பதிற்று பத்தின் இரண்டாம் பத்தின் பாட்டுடை தலைவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி ஓகேங்களா ஓகே பதிற்று பத்து அப்படிங்கிறது சேர மன்னர்களை பற்றி சொல்லக்கூடியது இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் பத்தும் இறுதி பத்தும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கல ஓகே அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கூற்று இரண்டு அதாவது இந்த இமயவர்மன் நெடுஞ்சலா சேரலாதன் மன்னனை பாடியவர் யாருன்னா குமட்டூர் கண்ணனார் இவர் வந்து தென்னாட்டில் ஐநூறு ஊர்களையும் உம்பர்காட்டு வருவாயில் பாதியையும் பரிசாக பெற்றவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு அதாவது பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து என்ன அப்படின்னா உம்பர்காட்டில் ஓகேங்களா உம்பர்காட்டில் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஐநூறு ஊர்கள் அவர் வந்து பெற்றிருப்பார் அதே போலவே பார்த்திங்க அப்படின்னா தென்னாட்டு வருவாயில்தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பாதியை வந்து அவர் வந்து பெற் பரிசாக பெற்றிருப்பார் இந்த மன்னர பாடி ஓகே இப்போ இந்த செவன்டி எயிட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அதாவது கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர் ஓகே செவன்ட்டி நைன் கொஸ்டின் குயில் என்ற இதழை நடத்தியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் எயிட்டி கொஸ்டின் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி மணிமேகலையில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது எயிட்டி ஒன் கொஸ்டின் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்ற வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி பா பாரதியார் அவர்கள் தான் இந்த வரிகளை வந்து பாடியிருக்கார் ஓகே எயிட்டி டூ கொஸ்டின் எத்தனைக்கும் மேற்பட்ட சிறுகதை தொகுப்புகள் தாகூர் அவர்களால் வெளியிடப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி எட்டுக்கும் மேற்பட்ட நூல்கள் ஓகே எயிட்டி த்ரீ கொஸ்டின் அப்துல் ரஹ்மானின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆலாபனை அதுதான் இந்த ஆலாபனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கவிதை தொகுப்பு அப்துல் ரஹ்மானோட ஓகே எயிட்டி ஃபோர் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று தமிழ்நாட்டில் கல்வித்துறையில் மூன்றாம் பாலின பிரிவு உருவாக்கப்பட்ட பின்பு பள்ளி படிப்பை முடிக்கும் முதலாம் அவர் தாரிகா பானு அவர்கள் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி கூற்று இரண்டு இவர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அம்பத்தூரில் காமராஜர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் பாடப்பிரிவில் பயின்றார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு அவர் எங்கே பயின்றார் அப்படின்னா திருவாரூர் கிடையாது ஓகேங்களா ஓகேங்களா அவர் படிச்ச படித்த இடம் எங்க அப்படின்னா திருவள்ளூரில் தான் வந்து அவர் படிச்சிருப்பார் ஓகேங்களா தாரிகா பானு அவங்க திருவள்ளூரில் அம்பத்தூரில் காமராஜர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்தாங்க ஓகே அப்போ இந்த எயிட்டி ஃபோர் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி அதாவது கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு அப்படிங்குறதா இதற்கான ஆன்சர் ஓகே எயிட்டி ஃபைவ் கொஷின் பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ரெண்டு நாலு ஒன்று மூணு அதுதான் இதற்கான ஆன்சர் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா போற்றி திருவருவகள் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியவங்க யாரு அப்படின்னா ஹெச்ஏ பிள்ளை அவர்கள் பரமார்த்த குறுக்கதைகள் அப்படிங்கிற அந்த ஒரு நகைச்சுவை நூலை எழுதியவர் வீரமா முனிவர் அவங்க முதுமொழி மாலை அப்படிங்கிற நூலை எழுதியவர் உமறு புலவர் அவர்கள் இந்த முதுமொழி மாலை அப்படிங்கிறது எண்பது பாக்களை கொண்டுள்ளது இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது கேட்டிருக்காங்க பிரிவு செயலில் அதே போலவே பெண்மதி மாலை அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியவங்க வேதநாயகம் பிள்ளை அவர்கள் ஓகே ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர் ஓகே எயிட்டி சிக்ஸ் கொஸ்டின் குன்றேரி என்பதன் இலக்கண குறிப்பு தருக இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏழாம் வேற்றுமை தொகை அதுதான் அதாவது பார்த்திங்கனா குன்றேரி அப்படிங்கிறது குன்றில் ஏரி அப்படின்னு ஒரு இந்த இல் அப்படிங்கிறது ஏழாம் வேற்றுமைக்குரிய உறுப்பு ஓகே எயிட்டி செவன் கொஸ்டின் என்ன அப்படின்னா பிழை நீக்கி எழுதுக கண்டதை கூறவே அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி கண்டதனை கூறவே அப்படின்னு வரும் ஓகேங்களா அடுத்து வந்து எயிட்டி எயிட் கொஸ்டின் செயற்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்க பெற்றது அப்படிங்கிறது தான் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா படு பட்டது பெற்றது இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்தாலே அது வந்து செயற்பாட்டு வினைத்தொடர் தான் ஓகே அடுத்து வந்து எயிட்டி நைன் கொஸ்டின் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் தமிழக அரசு அவர் பெயரில் எங்கு பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவியுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி திருநெல்வேலியில் நிறுவியுள்ளது அடுத்து வந்து நைன்டி கொஸ்டின் தேசபக்தன் என்ற இதழின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி திருவிகா அவர்கள்தான் ஓகேங்களா இந்த தேசபக்தன் அது மட்டும் இல்லாமல் நவசக்தி இந்த இரண்டு இதழ்களோட ஆசிரியரும் திருவிக்கா அவர்கள்தான் அதே போலவே பார்த்திங்க அப்படின்னா காந்தியடிகள் வந்து தமிழகத்தில் வந்து பேசுகிறப்பெல்லாம் அவரோட பேச்சை வந்து ஆங்கில தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னாலும் திருவிக்கா அவர்கள்தான் அடுத்து வந்து நைன்டி ஒன் கொஷின் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல இந்த ஓமையின் பொருளை தேர்க இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ எதிர்பாரா நிகழ்வு அதுதான் அதாவது பார்த்திங்க அப்படின்னா கிணறு வெட்டுறது அப்படிங்கிறது நம்ம தண்ணிக்காக நம்ம வெட்டியிருப்போம் அப்போ பூதம் கிளம்புது இது வந்து ஒரு நம்ம எதிர்பார்க்காத நிகழ்வு ஓகே நைன்டி டூ கொஷின் அன்பல் அடினா முடிவுற டேஸ் வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தனனா வரும் அதுக்கடுத்து நைன்டி த்ரீ கொஷின் தமிழ் கவிஞர் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக ஆப்ஷன் சி இருபெயரோட்டு பண்புத்தொகை ஓகேங்களா ஓகே இது பார்த்திங்க அப்படின்னா பொது கவிஞர் அப்படிங்கிறது பொதுப்பெயர் வருது அதே போலவே தமிழ் க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிறப்பு பெயர் ஓகேங்களா இந்த மாதிரி சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் வந்து பின்னாடியும் வந்து ஆகிய அப்படிங்கிற அந்த உறுப்பும் வந்து மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க இரு பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அடுத்து நைன்டி ஃபோர் கொஷின் மயிலை சீனி அவர்களுக்கு தமிழ் பேரவைச் செம்மல் என்னும் பட்டமளித்து பாராட்டிய பல்கலைக்கழகம் எது அப்படின்னா ஆப்ஷன் டி மதுரை பல்கலைக்கழகம் ஓகே இந்த மதுரை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு இவருக்கு தமிழ் பேரவைச் செம்மல் அப்படிங்கிற பட்டம் வழங்கியது அப்புடின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து நைன்டி ஃபைவ் கொஷின் சுதையொளி மேனிலை துளங்கி தோன்றலால் புதுமல தெருதோறும் சிந்தி பொங்கலால் என்ற வரிகள் எந்த காண்டத்தில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஹிஜரத்து காண்டத்தில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது ஓகே அடுத்து வந்து சிக்ஸ்டின் நைன் நைன்டி சிக்ஸ் கொஸ்டின் ஜியு போப் அவர்கள் எங்கு வாழ்ந்த போது தமிழ் இலக்கிய இலக்கணங்களை தெளிவுற அறிந்தார் அப்படின்னா ஆப்ஷன் சி தஞ்சாவூரில் அவர் வாழ்ந்த போது ஓகேங்களா ஓகே இந்த ஜியு போப் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கனடா நாட்டை சேர்ந்தவர் புறநானூற்றிலாம் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார் அடுத்து வந்து நைன்டி செவன் கொஸ்டின் தமிழில் எல்லாம் உண்டு தமிழில் கவிச்சுவைக்கு ஈடும் இல்லை இணையும் இல்லை தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி டி கே சிதம்பரநாதர் அவர்கள் தான் ஓகேங்களா இவர் பார்த்திங்க அப்படின்னா வட்டத்தொட்டி அப்படிங்கிற அந்த ஒரு பெயரில் வந்து இலக்கிய கூட்டங்களை தம்முடைய வீட்டில் வந்து நடத்தியிருப்பார் ஓகேங்களா ஒரு தொட்டி இருக்குது அதை சுற்றி எல்லோரும் உட்காந்துக்கிறது அந்த இலக்கியம் இலக்கணம் சார்ந்த அந்த விஷயங்களை தான் இந்த வட்டத்தொட்டி அப்படிங்கிற அந்த அமைப்பு அடுத்து வந்து நைன்டி எயிட் கொஸ்டின் தைரியம் என்ற சொல் எந்த சொல்லின் மூலமான டைஸ் என்ற சொல்லிலிருந்து இச்சொல் உருவாச்சு அப்படின்னா ஆப்ஷன் பி லத்தின் சொல் ஓகேங்களா லத்தின் சொல்லான டைஸ் இருந்து தான் என்ன வருது அப்படின்னா டைரியம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் வந்து வருது ஓகே நைன்டி நைன் கொஸ்டின் அன்னை கூறினால் புண்ணையது சிறப்பே அம்ம நானுதும் நும்மோடு நகையே என்ற பாடலில் பயின்று வருவது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ இறைச்சி தான் பயின்று வருது ஓகே அடுத்து வந்து ஹண்ட்ரட் கொஸ்டின் சேக்கிலார் பிள்ளை தமிழ் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் தான் எழுதியிருக்காங்க ஓகேங்களா ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹண்ட்ரட் கொஷினுக்கான ஆன்சர் பார்த்துட்டோம் இந்த ஹண்ட்ரட் கொஷினுக்கு நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ